தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு கிளர்க் வேலை வாய்ப்பை தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர் எலிஜிபிள், ரெண்டு பேர் அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் இது என்ன வேலை, என்ன தகுதி அப்படிங்கிற எல்லா தகவலையும் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட இன்னொரு டெலிகிராம் சேனல் இருக்கு, முடிஞ்ச அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முதல்ல என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். லோயர் டிவிஷன் கிளர்க் எல்டிசி வேகன்சி கொடுத்துருக்காங்க, மொத்தம் ஒரு 10 காலி பணங்கள் இருக்கு. அடுத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா லெபார்டரி டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியன் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஒரு 30 காலி பணங்கள் இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலை தாங்க. அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டீட்ஸ் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து 29 ஏப்ரல் இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கடைசி தேதி வந்து May 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாசம் முடிவு வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க. இதற்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதுக்கப்புறமா இதற்கான எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்தளவுக்கு 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. எஸ்சிஎஸ்டி பிரிவு சேர்ந்தவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்க 4 பேர் ஓபிசி கீழே இருவீங்க, உங்களுக்கு இந்த ஏஜில் ஒரு 3 வருஷம் தளர்வு கொடுக்குறாங்க. ஸோ இதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சேலரி பொறுத்தளவுக்கு 19,900 வந்து 63,200 வரைக்கும் லோயர் டிவிஷன் கிளர்க்கு கொடுக்குறாங்க. மினிமம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். டைப்பிங் ஸ்பீடை பொறுத்தளவுக்கு 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இங்கிலீஷில் டைப் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்ப்யூட்டரில். இது ரெண்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து 2வது பதவி லேப் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 32 வயசு வரைக்கும் பொது பிரிவுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டினா 37 வயசு வரைக்கும், ஓபிசினா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதற்கான சேலரி 29,200 ரூபாயிலிருந்து 92,300 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்க மெடிக்கல் லேப் டெக்னாலஜி எம்எல்டியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி பயோஹெமிஸ்ட்ரி ஹெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி மைக்ரோபயாலஜி இல்லை பயோடெக்னாலஜி எதிலையாவது முடிச்சுட்டு டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க. ஒன்று நீங்கள் டைரெக்டாக பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கிறோம், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் டிகிரி முடிச்சுட்டு டிஎம்எல்டி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து இதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 2 மணி நேரம் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும், 150 கொஸ்டின் 300 மார்க். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதணும். எக்ஸாமினேஷன்ல நெகட்டிவ் மார்க்கிங்குமே இருக்குங்க. ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. ரிட்டன் எக்ஸாம் முடிச்ச உடனே உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. இந்த எக்ஸாமினேஷனையும் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ இதே மாதிரியே லேப் டெக்னீஷியனை பொறுத்தளவுக்கு 200 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 200 மார்க்கு. எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு 2.5 மணி நேரம் டைமும் கொடுக்குறாங்க. ஸோ இதற்கான டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான், சேமாக பார்த்தீங்கன்னா அதே மார்க் தான் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாமினேஷன் முடிச்சோடனே உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 10 லிருந்து 20 சுச்சுவேஷன் கொடுத்து அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. இதற்கான லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸுமே வாங்குறாங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரி 1000 ரூபாயும் எஸ்சிஎஸ்டி மற்றும் அனைத்து பெண்கள் வந்து 600 ரூபாயும் ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சிஎஸ்டிக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க, ஓபிசிக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதை தவிர இந்த PDF-ஓட 15வது பேஜில் இந்த எக்ஸாமினேஷனுக்கான டீடைல்டு சிலபஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க இந்த பேஜஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.